நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து பெண்களுக்கான சிறப்பு முதிரைகள் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா, மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலிக்கான ஒரு தீர்வு. இந்த மாதிரியான வலி நமக்கு வருது அப்படின்றதுக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் காலத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு வந்து வாயில் உமிழ்நீர் அதிகமாக சுரத்தல் இருக்கும், வாயில் வந்து ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும். மாதவிடாய் ஆக போகிறதுக்கு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா அதிகமான வயிற்று வலி இருக்கும், வாந்தி வருவது போல் இருக்கும், குமட்டல் இருக்கும், வயிற்றில் வந்து பிசைதல் போன்ற ஒரு விதமான வலி இருக்கும். இதெல்லாமே வந்து இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, படுக்க முடியாது, படுத்தாலும் அப்படியே வயிறு வந்து கிராம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இழுக்கிறது இருக்கும், ஒரு விதமான சோர்வாக இருக்கும், கண்கள் எல்லாமே ஒரு விதமான மயக்கத்தில் இருப்பது போல் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதவிடாய் வலி இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உண்டான தீர்வு அப்படின்றது நம்மகிட்ட எளிமையாகவே இருக்குது. இது நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க, அதற்கான ஒரு காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தொடர்ந்து தீர்வுகள் என்னன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதவிடாய் காலத்தில் நமக்கு வந்து அதிக வலி வர்றதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி வலி அதிகமாக இருக்கும். 2வது வந்து கர்ப்பப்பையினுடைய உள்சுவர் வந்து எண்டோமேட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்சுவர் வந்து அதிக தடிமனாக இருப்பது, கடினத்தன்மையோடு இருப்பது வந்து ஒரு காரணம். இது ரெண்டையும் தாண்டி பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்களுக்கு அந்த வலி அதிகமாக இருக்கும். பொதுவாக இது எல்லாமே இது 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரியான வலி அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து அதற்குண்டான தீர்வுகள் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எளிய முறை தீர்வாக இப்போ நம்ம என்னென்ன முதிரைகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல வந்து நம்ம வந்து ஆதி முதிரை அப்படின்னு ஒரு முதிரை இருக்குது, அந்த முதிரையை செய்யணும். 2வது வந்து இடுக்கி முதிரை அப்படின்னு ஒரு முதிரை செய்யணும். 3வது வந்து கோபுர முதிரை. இந்த 3 முதிரைகளையும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். முதல் முதிரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஆதி முதிரை உங்களுடைய 2 கைகளிலுமே பெருவிரலை கொண்டு வந்து சுண்டு விரல் அடியில் வைக்கணும். சுண்டு விரல் அடியில் வச்சு ஒரு மிதமான அழுத்தம் கொடுக்க வேண்டும். 4 விரல்களையும் அப்படியே மூடிக்கணும். மூடிட்டு இந்த மாதிரி உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த முதிரைக்கு பேர் வந்து ஆதி முதிரை. இது முதல் 20 நிமிடம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முதிரை. 2வது முதிரை இடுக்கி முதிரை. இடது கை வந்து உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வலது கையை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ இடது கையினுடைய விரல்கள் இடுக்குக்குள்ளே வலது கையினுடைய விரல்களை இப்படி கோர்த்து அதுக்கு மேலே இடது கையினுடைய விரல்களை இப்படி மடித்து வச்சுக்கோங்க. 2 பெருவிரலும் இப்படி 2 பக்கம் நீட்டிகிட்டு இருக்கட்டும். இடது புறங்கை மேலே வலது கையினுடைய உள்ளங்கை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது வந்து 2வது முதிரை இடுக்கி முதிரை. இந்த முதிரை செய்யும்போது நம்மளுடைய தொப்புள் பகுதிக்கும் கீழே இந்த மாதிரி இந்த கைகளை வச்சுக்கிறது வந்து அதிகமான பலன் தரக்கூடிய ஒரு வழிமுறை. இது 2வது செய்யக்கூடிய முதிரை. 3வது முதிரை கோபுர முதிரை செய்யணும். உங்களுடைய கைகளில் வந்து சுண்டு விரல்கிட்ட பெருவிரலை வச்சு கைகளை மூடி ஆதி முதிரை வைக்கிறீங்க. கடைசி 2 விரலை மட்டும் நீட்டிக்கிறீங்க. நீட்டிட்டு நீட்டிய விரல்கள் 2 ஒன்றை ஒன்று இப்படி தொட்டிருக்க வேண்டும். மடக்கிய விரல்கள் 2 ஒன்றை ஒன்று தொட்டிருக்க வேண்டும். கை வந்து இப்படி கோபுரம் மாதிரி இப்படி வச்சுக்கணும். இது 3 முதிரைகளும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். முதல் முதிரை பார்த்திங்கன்னா ஆதி முதிரை. உங்களுடைய கை விரல்களில் பெருவிரலை வந்து சுண்டு விரலினுடைய அடியில் வச்சு ஒரு தொட்டுக்கிறணும். 4 விரல்களையும் இப்படி மூடி வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் ஆதி முதிரை. 2வது முதிரை இடுக்கி முதிரை. இந்த மாதிரி செய்யணும். 3வது முதிரை கோபுர முதிரை. இது இந்த மாதிரி செய்யணும். 3 முதிரையும் வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக 20-20 நிமிடம் செய்ய வேண்டும். உடனடியாக வலி குறைந்துவிடும். இந்த வலி வந்து அடிக்கடி நமக்கு திரும்ப திரும்ப மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். என்ன விதமான மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெந்தயத்தை வந்து இரவில் ஊற வச்சு காலையில் ஒரு தண்ணியில் கொஞ்சம் முழுங்கிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு எளிய வழிமுறை. விளக்கெண்ணெயை வந்து அடி வயிற்றில் தடவி விடுறது. இந்த வலி இருக்கும்போது விளக்கெண்ணெய் லேசாக மிதமான சூடு பண்ணி வெது வெதுப்பான சூட்டில் தொப்புளையும் தொப்புளை சுற்றி இந்த கர்ப்பப்பைகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் 2 பக்கமுமே சேர்த்து இப்படி நல்லா தடவிட்டு வந்தோன்னா உடனடியாக நமக்கு வலி குறையும். இதை தவிர ஒரு வர்ம அழுத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த வலியை அத்தி சுருக்கி வருமம் அப்படின்னு சொல்லி இந்த ரிப் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து 2 புள்ளிகள் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் வச்சு இந்த மாதிரி வெளிப்புறமாக நீங்கள் வந்து இப்படி சுழற்ற வேண்டும். 10 தடவை இப்படி சுழற்றணும். சுழட்டிட்டு தொப்புளில் இருந்து 6 விரல் அளவுக்கு கீழே, அதாவது சுவாதிட்டான சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே வந்து பெருவிரல் 2 வச்சு 3 நிமிடம் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக இந்த வலி குறைஞ்சிரும். இதையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறதன் மூலமாக மாதம் மாதம் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலும் இது 20 வயதுக்குள்ளே தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துலேயே கூட அந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா
அவங்களால கவனம் செலுத்த முடியாது, மிகுந்த அசௌகரியத்துக்கு உருவாவார்கள். எனவே இந்த வழிமுறைகளை பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து வையுங்கள். முக்கியமாக எல்லா பெண் குழந்தைகளுக்குமே இந்த வழிமுறை வந்து அவர்களுக்கு தெரிய வேண்டும். இதன் மூலமாக வந்து என்னென்னா வழி இல்லாத மாதவிடாய் வந்து அவர்களுக்கு சாத்தியம் அப்படின்றத நம்ம நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாமே வாழ்க்கைக்கான வழிமுறைகளில் எளிய குறிப்புகள். இது இந்த குறிப்புகளை எல்லாம் பலருக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம்பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.